வணக்கம் நண்பர்களே, நம்ம மலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இசையில் ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன இசைக்கருவிகளை வந்து நாங்களே வாங்கி மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். பாடம் நடத்தும் போது பாடல்கள் நாங்களே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாசித்து காட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஆர்வத்தை வந்து மேலும் வந்து மாணவர்கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்துக்கு 2022 ஒரு புதுவரவாக நம்ம பள்ளிக்கு வந்து ஒரு இசைக்கருவி வாங்கியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யமஹா மினி கீபோர்டு. இது இந்த கீபோர்டோட மாடல் பார்த்தீங்கன்னா A50 சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேசிக் மாடல் இருக்குது, E30 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல், அது வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F30 ஒரு மாடல், அது வந்து 3450 ரூபா. இந்த A50 இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 6800 ரூபா வருது. இந்த கீபோர்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டான டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 37 கீ இருக்குது. இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, மேனுவல் புக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த புக்கு, ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இதோட ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இதுதான். நீங்கள் ஏதாவது ஒரு பவர் பேங்கில் கூட வந்து இது சார்ஜ் வந்து போட்டுக்கலாம், அதாவது டைரெக்டாக ப்ளே பண்ணலான்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி 4 AA சைஸ் பேட்டரி, அதை நம்ம பயன்படுத்தி இந்த கீபோர்டை வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். பின்னாடி சைடு வந்து உங்களுக்கு பேட்டரி போடுற அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கீபோர்டு வாசிக்க தயாராக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி போட்டதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். செம்ம அமேசிங்காக இருக்குல்ல, மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்காக இருக்குது. இதை வச்சு நம்ம இன்னும் நிறையா பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு உண்மையிலுமே இது வந்து ஒரு அதுவும் தொடக்க நிலை மாணவர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ரைம்ஸ் வந்து நம்ம வந்து வாசித்து காட்டலாம். இதை வச்சு இன்னும் நாங்கள் நிறையா வந்து பண்ணலான்ட்ருக்கோம், கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேட்டரி இல்லாமல் பாருங்கள், இப்போ பேட்டரி இல்லை கீபோர்டுக்குள்ளார, பேட்டரி இல்லாமல் இருக்கும்போது அந்த யூஎஸ்பி கேபிள் வச்சு எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட ஒரு பவர் பேங்க் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த பவர் பேங்கோட அந்த யூஎஸ்பி சைடை வந்து நம்ம பவர் பேங்கில் சொருகிட்டு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒயரை வந்துட்டு நம்ம இதில் சொருகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி ஒயர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த கீபோர்டு வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கீபோர்ட்லேயும் இருக்கிற மாதிரி ரெக்கார்டர் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன ப்ளே பண்ணுறோமோ அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். அது ஒன்று. 42 வாய்ஸ் இதில் வருது, அதாவது 42 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து இந்த கீபோர்டில் ப்ளே பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டச் ரெஸ்பான்ஸ் தான், அதாவது இந்த கீ நீங்கள் வந்து மெதுவாக தொட்டிங்கன்னா சவுண்டு மெதுவாக கேட்கும். அதே கீயை இப்படி கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் தொட்டிங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்கும். இதுதான் வந்து அந்த டச் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் நம்ம வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. நம்ம ஒவ்வொன்றும் வந்து இன்னும் போக போக பார்ப்போம். நாங்களும் இப்போ தான் புதுசாக கற்றுட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த புதுமையான இந்த கீபோர்டு மூலமாக வந்து பாடங்களை சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு மெத்தடை வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தலான்ட்ருக்கோம். தொடர்ந்து நாங்கள் வந்து நிறைய இது சொந்தமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு போடுறோம். நன்றி.